ஆல், திஸ் இஸ் பெருமாள் ஃப்ரம் தலச்சாக்பீஸ். இந்த பிளேலிஸ்டோட பேரு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இந்த கேட்டகரியில நமக்கு தெரியாத ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தின அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் அழகான விஷுவல்ஸையும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை மோஸ்ட்லி நம்ம டிவிலையும் புக்ஸ்லையும் பார்த்துருப்போம். கொஞ்சம் பேர் தான் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை நேரில் பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் விஜுவல்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் ஃபிஷ்க்கு அஞ்சு கை இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள், பார்க்காத விஜுவல்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்கிறதுனால இது ஒரு மீன் வகையை சேர்ந்தது அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா உண்மையாலவே இது மீன் வகையை சேர்ந்ததா? ஸ்டார் ஃபிஷ் அப்படின்றது ஒரு மீன் வகையை சேர்ந்ததே கிடையாது. அதனாலதான் சயின்டிஸ்ட் இதை ஸ்டார் ஃபிஷ் சொல்லாம சி ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டார் ஃபிஷ் நடக்குமா நீந்துமா? ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் ஃபிஷ் நடக்கும், சில ஸ்டார் ஃபிஷ் நீந்தவும் செய்யும். ஸ்டார் ஃபிஷ் நடந்து நம்ம பார்த்துருக்கோமா? இதோ பாருங்க, ஸ்டார் ஃபிஷோட கைகளில் நிறைய டென்டாக்கிள்ஸ் இருக்கும். இந்த உணர்நீச்சிகளை பயன்படுத்தி அது மெதுவாக நடந்து போகும். அது நடக்கிறது மட்டும் இல்லை, ஃப்ளிப் கூட அடிக்கும், அதாவது தலைகீழாக திரும்ப கூட செய்யும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அஞ்சு கை இருக்க ஸ்டார் ஃபிஷ் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்டார் ஃபிஷில் 40 கை இருக்க ஸ்டார் ஃபிஷ் வரைக்கும் இருக்கான். அதே போல் மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு வளரும்னு பார்த்தோன்னா 3 அடி வரைக்கும் வளருமா. உலகம் ஃபுல்லாக 2000 வகையான ஸ்டார் ஃபிஷஸ் இருக்குது. அதில் சில வகையான ஸ்டார் ஃபிஷ்ஷை மீன் தொட்டிகளில் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மீன் தொட்டிகளில் இருக்க அழுக்குகளை இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷே பக்காவாக க்ளீன் பண்ணிடுமா? அடுத்து, இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட உடம்புல ரத்தம் இருக்கா? உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களோட உடம்புலையும் ரத்தம் இருக்கும், இல்லை ரத்தம் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதோட உடம்புல சுத்தமாக ரத்தம்ன்றதே கிடையாது. அதுக்கு பதிலாக வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்ன்றது ஒன்று இருக்குது. இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் என்ன பண்ணோன்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஸ்டார் ஃபிஷ்ஷோட உடம்புல பம்ப் பண்ணுமா. இப்படி பம்ப் பண்ணுறதுனால ஸ்டார் ஃபிஷ்க்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே அதுலேயே கிடச்சிருமா. அடுத்து ரீஜெனரேஷன். ஒரு பல்லியோட வால் வெட்டுப்பட்டுச்சுன்னா அதே இடத்துல இன்னொரு வால் முளைச்சிரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷும் அதோட கைகள் வெட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு கை முளைச்சிரும். இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அப்படி வெட்டப்பட்ட கையிலிருந்து ஒரு முழு ஸ்டார் ஃபிஷ்ஷே வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஸோ ஒரு ஸ்டார் ஃபிஷ் வெட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டார் ஃபிஷ் டபுள் ஆகுது. இப்படி நேச்சுரலாக விதவிதமான கலர்களில் அழகாக இருக்கிற இந்த ஸ்டார் ஃபிஷ் எப்படி சாப்பிடும் தெரியுமா? மோஸ்டாக எல்லா ஸ்டார் ஃபிஷ்க்கும் வயிறுன்றது அதோட கீழ்ப்பக்கத்தில் நடுப்பகுதியில் இருக்கும். இது மூலயமா அது உணவை எடுத்துக்கும். ஆனால் சில வகையான ஸ்டார் ஃபிஷ் அதோட முழு வயிற்றையும் உடம்புக்கு வெளியே தள்ளி அது மூலயமா இறைய பிடிச்சிக்கிட்டு அந்த இறையோட அது வயிற்று பகுதியை உடம்புக்குள்ளே மறுபடியும் எழுத்துக்குமா. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இவ்வளவு அழகாக இருக்கிற ஸ்டார் ஃபிஷில் ஒரு வகையான ஸ்டார் ஃபிஷ் பவளப்பாறைகளை சாப்பிட்டே அழிச்சிருமா. பவளப்பாறைகள் கடல் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த மாதிரி பவளப்பாறைகளை சாப்பிட வர ஸ்டார் ஃபிஷ்களை துரத்துறதுக்காக ஒரு மெஷினை யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகே கைஸ், ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் அழகான விஷுவல்ஸையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட விஷுவல்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு போட்டு காட்டுங்கள்.